உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரேஷ்மா, எங்க வீட்டுக்கு ஏமாத்த வந்த ஃப்ராட்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் எனக்கே தெரியாது மேடம். நான் கூட அந்த பொண்ணு ஏதோ அவரோட மூத்த வைஃபோட பொண்ணுதான் நினைச்சுக்கிட்டு அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன் மேடம். இப்ப அவ மாட்டினதும் என்ன தேவையில்லாம மாட்டி விட பாக்குறா மேடம். அப்படியே தத்ரூபமா இருக்கு மேடம். நான் மட்டும் உங்க அப்பா கிட்ட பேசல, நீங்க சொல்றத அப்படியே நம்பிருப்பேன். என்னது, எங்க அப்பா பேசினாரா? ஆமா, உங்க அப்பா முன்னாடியே பேசிட்டாரு. நானும் அவர்கிட்ட டீல் பேசிட்டேன். சோ இதோட உங்க நாடகத்தை நிறுத்திட்டு பயப்படாம வந்து உக்காருங்க. என்ன மேடம், நீங்க இத போன்லயே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. நான் வேற வழியில எல்லாம் பயந்துகிட்டே வந்தேன். சரி சரி, இப்ப நமக்கு டைம் இல்ல. ஐயர் அபிஷியல்ஸ் இவகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. இவ நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கிளிப்புள்ள மாதிரி மொத்தத்தையும் ஒப்பிச்சிட்டா. கண்டிப்பா அவர்கிட்டயும் சொல்லிடுவா. நீங்க தப்பிக்கணும்னா அவரு வரத்துக்குள்ள ஏதாவது பண்ணணும். இவ வாய திறந்தா என்னைக்கா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை தான். அதனால இவளை நிரந்தரமா. புரியுது. ஏட்டையா. மேடம் இங்க வாங்க. அந்த அக்யூஸ்ட் ரேஷ்மா சாப்பிடாம இருக்கா. நீங்க போய் அவளுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. சரிங்க மேடம். என்ன மேடம் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அவ பிரியாணி சாப்பிடுவாள்? இல்ல, ஹையர் அபிஷியல்ஸ் வரதுக்குள்ள அவள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவளுக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றீங்க. நீங்க தானே அவ நிரந்தரமா வாய முன்னு சொன்னீங்க. ஓ, அதுக்கு தான் இந்த பிரியாணி. தப்பு செஞ்சுட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வருவாங்க. நான் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டே தப்பு செய்யறேன். உங்களுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். உங்க அப்பா குடுக்கறன்னு சொன்ன அமௌண்ட்டை என் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணுங்க. இத பாருங்க மேடம், எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு தரதா சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் சொன்ன அமௌண்ட்டை அப்படியே டபுளா உங்களுக்கு தரேன். போதுமா? அன்பரசி, நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் உன் கால விழுந்தா கூட உனக்கு நான் செஞ்ச பாவம் தீராதுமா. ஐயோ மேடம், என்ன வார்த்தை சொல்றீங்க? நீங்க எனக்கு சாமி மாதிரி. நீங்க போய். இல்லம்மா, வயசும் அனுபவமும் ஒருத்தங்களை பெரிய மனுஷங்களா ஆக்கிட முடியாது. யார் பெரியவங்க யார் சின்னவங்கிறது அவங்கவுங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நீ எவ்வளவோ கனவுகளோட நிச்சயதார்த்த மேடையில வந்து நின்னிருப்ப. என்னோட அந்த ஒத்த வார்த்தையால உன்னை அத்தனை பேர் முன்னாடி வச்சு சுக்கு நூறா நான் உடைச்சிட்டேனே. உலகத்திலேயே செய்யக்கூடாத ஒரு பாவா இருக்குன்னா ஒருத்தங்களை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது தான். அந்த பாவத்தை நான் உனக்கு பண்ணிட்டேம்மா. நான் சொன்ன அடுத்த நொடியே நீ நினைச்சிருந்தா என்ன அங்கேயே வச்சு அசிங்கப்படுத்திருக்க முடியும். நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இப்ப ஏன் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்கன்னு. ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம். ஆனா எல்லா பழிப்பாவத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படியே செல்ல மாதிரி நின்னியே. நீதாம்மா பெரிய மனுஷி. எந்த தப்பும் செய்யாத உன்னை பத்மா திட்டும் போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்துச்சுமா. ஆனா சூழ்நிலை கைதியாக்கி எதுவும் செய்ய முடியாம
ஒரு வார்த்தை கூட பேச முடியாம அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருந்த. எம்மேலையும் சந்திரா மேலையும் பாசத்தை தவிர வேற எதையுமே காட்டாத ஒருத்திக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சிட்டோமேன்னு அதை நினைச்சு நினைச்சு தினம் தினம் நான் செத்துக்கிட்டு இருந்தேன். அன்பரசி, சத்தியமா சொல்லணும்னா இன்னைக்கு கூட உன்னை ஏறெடுத்து பாக்குற சக்தி எனக்கு இல்லம்மா. அதையும் மீறி உன்னை பாத்திரணுன்ற ஆசையில தான் நான் ஓடி வந்தேன். அன்பரசி, இப்பவும் கேக்குறேன், இந்த பாட்டிய நீ மன்னிப்பியாமா? மேடம், எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்களும் சாரும் தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. நீங்க போய் என்கிட்ட இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? நான் உங்க வீட்டு பொண்ணு மேடம். அன்பரசி, பாட்டி ஏற்கனவே பாத்துட்டாங்க, அதுவும் நீ இருக்கிற நிலைமையில நீ அங்க போனா அது உனக்குதான் பிரச்சனை. சொன்னா கேளு, மரியாதையா வா. என்னடி இவ? மேடம், நான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணத அம்மா கிட்ட முதல்ல சொல்லணும். நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆக போதுன்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. இப்படி மேடை வரைக்கும் வந்து நின்னுடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. நான் இப்ப பேசினா என்கூட பேசக்கூட மாட்டாங்கல்ல? பேசுவாங்க மேடம், நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாத்தையும்னா? மேடம், நீங்க வேற ஒரு பிரச்சனையில இருந்தீங்க, அதனாலதான் நிச்சயதார்த்தத்துல அப்படி பேசுனீங்கன்னு அம்மாவுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லிட்டேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அம்மாவுக்கு போன் பண்றேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.